சின்மையை விசஸ் வைரமுத்து மீட்டூர் சொல்லிட்டு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு வைரமுத்து என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கான ஆதாரம் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அது அந்த ஆதாரம் பாஸ்போர்ட் இருந்துச்சு. அந்த பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. வைரமுத்து செவன் ஓட்டிகிட்டு இருக்க போதா பாஸ்போர்ட்டில்? இல்லை இல்லை, திட்டமிட்டு கவிப்பேரரசு அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இவங்க செய்யறாங்க. இங்கே தமிழ் சினிமாவில் இதை நான் சொல்லல, சகிலா சொன்னாங்க. என் மேலாம் கேஸ் போட முடியாது. உங்களுடைய படுக்கை அறையை எங்களோட பகிர்ந்த பிறகு உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் ஒரு நாகரிக குடும்ப பெண்ணாக இருந்தால் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி போடணும்னா இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த டேரக்டர் கூப்பிட்டா இந்த டேரக்டர் கூப்பிட்டா எல்லாருக்கும் வயசாகிட்டுங்க. மேலே சுஜித்ரா பாதிக்கப்பட்டிருந்தா சின்மையோட போயிருக்கணும். ஆமாம் சரி, இன்னைக்கு சின்மையை பாதிக்கப்பட்டிருந்தா சுஜித்ராவோட போயிருக்கணும்ல. நீங்கள் என்ன செவிடாயிட்டாங்களா இல்லை ஊமை ஆயிட்டாங்களா? இனி இந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்பா வேணும் மாதிரி ஆனாமா இப்படின்னு என் பாட்டி கேட்டதாக சொல்கிறாங்க. சரி, ஏதாவது கிஃப்ட் தர நீங்கள்னு ஷாம்பு பாட்டை கூட கொடுத்தாரு. அதை கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாயிட்டு இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? இது வைரமுத்தை கேட்டது பணம் வேணுமா? பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். கவிப்பேர் ரசிகர் நானே பேசுகிறேன். ஐயா, அந்த பொண்ணுங்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தெரியுது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். நம்ம பல நேர்காணல்கள் எடுக்கும்போது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, சின்மையை விசஸ் வைரமுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் கூட நீங்கள் சின்மையை மேலே வந்து வழக்கு கொடுத்துருந்தீங்க. நம்ம நேர்காணலில் கூட ரொம்ப ஆக்ரோஷமாக சின்மையை எதிர்த்து ஒரு தரப்பு பேசியிருந்தீங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. நீங்கள் சின்மையிலேருந்து இதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சின்மை அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு இந்த மீட்டூர் சொல்லிட்டு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அது பாலிமரில் அழகாக போட்டாங்க. டனக்கு டனக்கு டான் டான் டனக்கு டனக்கு டான்னு மியூசிக்கெல்லாம் போட்டு செஞ்சு விட்டாங்க. வந்து எல்லாம் கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய கிளாஸ் இருக்கு மாதிரி பஸ்ஸில் இருக்கும்ல, கண்ணாடி ஃப்ரெண்டு கண்ணாடி அந்த மாதிரிலாம் மாட்டிட்டு இங்கே தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு முடியெல்லாம் பரப்பிட்டு இந்த பிறந்த விழா புகுந்த விழாவில் எல்லாம் மாதர் சங்கம்னு வருவாங்க. கவுண்டமணி செந்தில் இருப்பார், செந்தில் வந்து மருமையனாக இருப்பார். ஆமாம், தெரியும் தெரியும். லில்லி புள்ளியில் இருக்க முடியை பிடிச்சிட்டு போய் முடி கையோடு வந்துடும். இந்த கேளுங்கிட்ட எல்லாம் வந்து நீங்கெல்லாம் மாதர் சங்கமாக அப்படி வெட்டுவார். குடும்பத்தை கலைக்கிறது வேலை நாக்குட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம் வடிவுக்கரசி. அந்த மாதிரி எல்லாம் வந்து உட்காந்துட்டு மீட்டு பேர் வந்து மீட்டு இந்த மாதிரி வைரமுத்து என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ரைட்டு, பத்திரிக்கையாளர்களை சொல்லணுமா? அதுக்கான ஆதாரம் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அது அந்த ஆதாரம் பாஸ்போர்ட் இருந்துச்சு. அந்த பாஸ்போர்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு. பாஸ்போர்ட்டில் என்ன செமனாக ஓட்டிகிட்டு இருக்க போகுது? வைரமுத்து செமன் ஓட்டிகிட்டு இருக்க போதா பாஸ்போர்ட்டில்? இல்லை இல்லை, பாஸ்போர்ட் ஒரு எவிடன்ஸா? பாஸ்போர்ட்டாவது எங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா வைரமுத்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாருங்கிற ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க. லண்டனில் கட்டி பிடிச்சதான். இதை கட்டி பிடிக்க லண்டன் தூரமாக போகணும். என்ன சொல்கிறேன், இங்கேனா 6-8 பாட்டு ஸ்டுடியோ நடக்குது. உடனே லட்சுமி ராமகிருஷ்ணா ஐயோன்னு தள்ள கை வச்சுட்டு, ஏன்னா அவங்க சிறப்பு நீதிபதி இல்லை, பாலியல் விசாரணை குழு சிறப்பு நீதிபதி லட்சுமி ராமகிருஷ்ணன் இல்லை, பல நாடு நிகழ்ச்சி எடுத்திருக்காங்கல்ல. ஆமாம், உங்களை எங்கள் அம்மா கட்டிப்பிடிச்சாரு. எங்கள் அம்மா முத்தம் கொடுத்தாரு. முத்தம் இங்கே தான் கொடுப்பாங்க, வேறங்க கொடுப்பாங்க, செவத்திலே கொடுப்பாங்க. எங்கள் முத்தம் கொடுத்தாரு. புதாருக்குள்ளே போய், புதாருக்குள்ளே போய் என்ன பண்ணுவீங்க? புதாருக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி பேட்டி எடுத்தவங்க அவங்க. ஆமாம், அவங்க எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு அந்த அம்மா மேலே விளிம்பு நிலை மக்கள் அழைச்சி அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம டெலிகாஸ்ட் ஆக போகிறோம், நம்ம அசிங்கப்படுவோம், ஃப்யூச்சரில் நம்ம என்னவாகுங்கிறது தெரியவே தெரியாது. அதுவும் நிறைய பேர் அவங்களையும் செஞ்சுட்டு போனால் லட்சுமி அமைச்சிட்டீங்க. நீங்கள் சோர்த்தாலும் சாப்பிடுவீங்க, அவள் அப்படி சாப்பிடமாட்டான், பழம் தான் சாப்பிடுவாங்கலாம் செஞ்சுருக்காங்க. திருப்பி ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டான் பெரும்பாகத்தில் அவமானத்துக்கு பயந்து. அதோட தான் அந்த ப்ரோக்ராம் ஓரளவு க்ளோஸ் ஆனது. அவர் வேறு வேறு பே நடத்தி பார்த்தாங்க. ரைட்டு, அவங்களே சொல்லியிருக்காங்க என்னை வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் கூப்பிட்டாங்க, அம்மா கேரக்டருக்கு போனோம். யார் கூப்பிட்டான்னு சொல்லப்படுறாங்களே. ராதிகா சொல்கிறாங்க இன்னும் கேமரா வச்சுருந்தாங்க. இதில் கேரவன் 15 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மைக்ரோ கேமரா கிடையாது. அது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மைக்ரோ கேமரா கிடையாது. அப்போ
அது ஒயர்லெஸ் கேமரா வரல இப்போ. ஆமாம், அது அவங்களுக்கு தெரில, பாவம் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்களும். சரி அப்படியே வச்சுருந்தாலும் எந்த கேரவுனில் இருந்துன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு சினிமாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ளே வருவான். கேரவுன்ங்கிறது தனி யூனிட், ஜென்செட் அதாவது ஜெனரேட்டர், கேரவனு, ஃபுட்டு இதெல்லாம் வந்து தனியாக வரும். ஈஸியாக பிடிச்சிடலாம், பிடிச்சி யார் வைக்க சொன்னால், மோகன்லால் வைக்க சொன்னாரா, யார் வைக்க சொன்னான்னு சொல்லி அதை சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய இடத்து ரகசியத்தை மறைக்கிறாங்க. வெள்ளையும் சொல்லணும், மறைக்கையும் செய்யணும். சின்ஸ் சின்மை மேட்ருக்கு வரும், இவங்கெல்லாம் உட்கார வச்சுட்டு பாஸ்போர்ட் எங்கே தெரில, நீ சின்மை போட்டு பத்திரிகையாளர்கள் வாங்கிட்டாங்க. சரி அப்போ லட்சுமி ராம இப்படி இருந்த தலை இப்படி போயிட்டு, ஐயோ நம்மளை கோத்துட்டாலே கொண்டாந்துன்னு உடனே அப்புறம் அப்படியே போயிட்டு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கமிஷனரை பார்த்து. அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது, இந்த அஃபன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்மையோட திருமணம் நடக்குது, திருமணத்தில் வைரமுத்து பங்கேற்கிறார், கவிப்பேரரசு வைரமுத்து அர்ச்சனை போடுகிறார், அர்ச்சனையை வாங்கி கொடுக்குறார்கள், கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க, வாங்கி மாட்டிக்கிறாங்க, காலில் உழுவுறாங்க. உங்களை ஒரு பாலியல் அபியூஸ் ஹராஸ்மெண்ட் செய்த ஒருத்தருக்கு நீங்கள் திருமண பத்திரிகை கொடுப்பீங்களா? வேண்டாம், இந்த அரங்கையும் டோம்னிக்கு போடா, டோம்னிக்குன்னு உங்களை மரியாதை இல்லாமல் நான் பேசிடுறேன், உன் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுப்பியா? கூட மாட்டேன். அப்படி கூப்பிட்டா கூட யாராவது பேசிச்சு, என்னடா அண்ணன் போ, அண்ணன் தானே திட்டினாரு, என்னடா செஞ்சிட்டார் வேறு ஏதோ அப்படின்னா ரைட், அது அது யூஸ்வல். இதே நீ ஒரு பெண்ணாக இருந்து, நான் ஒரு ஆணாக இருந்து உன்னை அபியூஸ் பண்ண பார்த்து அதுக்கு பிறகு நீ உன் பத்திரிகை எனக்கு கொடுப்பியா? அது உன் கல்யாணத்துக்கு கொடுப்பியா? கண்டிப்பாக கிடையாது, கொடுக்க மாட்டேன். இதுதானே யதார்த்தம். ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்க, ப்ரெசன்டேஷனை வாங்கிட்டாங்க, அர்ச்சனை போகிறார் வைரமுத்து, வீடியோ இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எவிடன்ஸ் என்ன? சின்மை லண்டனில் கட்டிப்பிடிச்சது இல்லை, லண்டன் போலீஸெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, என்ன இந்த மாதிரி இவர் பண்ணுறாருன்னு சொன்னால் வைரமுத்து ஃப்ளைட் ஏற முடியுமா? அந்த நாட்டில் அப்படியே அமைக்க கோழி அமர மாதிரி அமைச்சு கோழியை முடிச்சிருப்பாங்க. செய்யலையே, நீங்கள் எல்லா வளர்ச்சியும் அடைந்து விட்டீர்கள், எல்லா வசதி வாய்ப்பையும் பெருக்கி விட்டீர்கள், உங்கள் பொருளாதாரம் பெருகிவிட்டது, பணம் பெருகிவிட்டது, எல்லாம் பெருகிட்டு உங்கள் பிள்ளைங்களே கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தான் கேவலம். முதல்ல அது ஒரு காலத்தில் நடந்ததோ நடக்கலையோ, அது இருவரின் மனம் சம்மந்தப்பட்டது, இருவரின் குணம் சம்மந்தப்பட்டது. அதை நம்ம இவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஏன் வியூனா, இவர் பண்ணாருங்கிறது உங்கள் வியூ. நடுவில் ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்கணும்ல, அது யாரோட வியூ? நீதிமன்றத்தோட வியூ. ஏன் சின்மை மீட்டுன்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்தவங்க, 4-5 பொம்பளைங்களை அழைச்சிட்டு வந்து உட்காந்தவங்க, ஏன் நீங்கள் வந்து கோர்ட்டு படி ஏறலை? கமிஷனர் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக நான் போய் புகார் கொடுக்குறேன், கமிஷனர் ஆஃபீஸில் வைரமுத்துக்கு எதிராக போய் புகார் கொடுக்க வேண்டியது தானே? ஏற மாட்டார்கள். இவர்கள் வண்டாவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும். இவங்களை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ சின்மை பார்ப்பனருடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வெளியே வந்துடும். முதல் செக்டர் அதோட்டு இவங்க அங்கெல்லாம் போக மாட்டாங்க, அதுக்கும் வைரமுத்து எதுவும் பதிலளிக்கலை. ஏன்னா இந்த 100 ஆண்டின் ஈடு இணையற்ற கவிப்பேரரசாக வைரமுத்தை நான் பார்க்கிறேன். வாலி ஐயா இல்லை, வாலி ஐயா செம்மையாக எழுதுவாப்பில், ஹியூமராக எழுதுவாப்பில். கண்ணதாசன் இல்லை, கலைஞர் கருணாநிதி இல்லை, வசனம் எழுதுறது இல்லை, பாட்டு எழுதுறது இல்லை. புலவர்களில் இப்போ சிறேக அண்ணன் இவர் இருந்தால், நான் முத்துக்குமார் அண்ணன் அவர் அவரும் இல்லை, அவர் வந்து தந்தை மகள் உறவு, அந்த உறவுகளுக்குள்ளான பாடல்கள் அவர் மேலே மீட்டுறது யாருமே இல்லை. ஆனந்த யாழை மீட்டுகிறாளே ஒன்றே பத்தாத பாரதி, பாரதி தான் சொன்னான் அந்த மாதிரி வரி, அது ஆனந்த யாழை மீட்டுக்கிறாள், அவரும் இல்லை, மறந்துச்சிட்டார். அப்போ இந்த சூழலில் இவர் மட்டும்தான் எழுதிட்டுருக்காரு. இவங்களுக்கெல்லாம் கண்ணை உறுத்துவது, இவர் ஒரு நான் பிராமினாக இருக்கிறது கண்ணை உறுத்துது. வாலி வாலி ஐயா எழுதாத அதை டபுள் மீனிங்கை அவர் எழுதிட போகிறாரு. வாலி ஐயாவோட டபுள் மீனிங்கை வேறு லெவலில் வரும், அவரை ஒன்றுமே செய்யலை இவங்க. அதனால் இவரை திட்டமிட்டு கவிப்பேரரசை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இவங்க செய்கிறாங்க. நான் தான் புகார்லேயே கொடுத்துருந்தேன், நீங்கள் உண்மையாக விசாரிங்க, சின்மையை விசாரிங்க, வைரமுத்தையாக விசாரிங்க, விசாரித்து உண்மையாக சொல்லுங்கள். 15 ஆண்டுகளுக்கு முடிந்திருந்தது இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிஜேபி ஆட்சி வந்ததுட்டா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்பயே சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி இவர் என்ன ட்ரை பண்ணாருன்னு. சரி லண்டனில் சொல்ல முடியல, பயந்துட்டீங்க, இங்கே ஊருக்கு வந்தோன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லி அதுக்கு நியாயத்தை பெற்றுக்கலாம். இப்போ கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு அபியூஸ் பண்ணதை நம்ம போராடணும். இது நையாண்டி பண்ணுவதற்கோ நக்கல் பண்ணுவதற்கோ நான் ஆளல்ல, நானும் ஒரு வழக்கறிஞர், நானும் சகோதர சகோதரோட பிறந்தவன், உங்கள் மேலே அபியூஸ் நடந்தால் நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு யாரை மெனக்கடணும்? நீங்கள் ஒரு நல்ல வக்கீல போய் பார்க்கணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனரை போய் பார்க்கணும், இல்லை கோர்ட்டில் போய் ஒரு டைரக்ஷன் போடணும். எதுவுமே சேம கேமராவுக்கு முடிவு உட்காந்துக்கிட்டு என்ன அவர் கட்டிப்பிடிச்சார், இப்போ ஃபேஷன் அப்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, என்ன அவர் கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், என்னை மானம்பூரில் போடணும், மதுரையில் கூப்பிட்டாங்க, மன்னாரில் கூப்பிட்டாங்க, கும்பகோணத்தில் கூப்பிட்டாங்க, கோயம்புத்தூரில் கூப்பிட்டாங்க, கதை விட்டு உட்காந்துருக்கீங்களாண்ணே, கூப்பிட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கட்டும். போலீஸ் அதுக்கு தானே இருக்கு. ஆனால் கெரியர் போயிடுவேன், ஆளுமன் ஒரு போலீஸே உருவாக்குனார் கலைஞர் கருணாநிதி, பொம்பளை வரணும்னு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றினவர் ஜெயலலிதா. நம்ம 20 தலைவர்களும் மறந்துட்டாங்க, பொம்பளை போலீஸை கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி.
சொல்லட்டும் போய் தான் குறைய சொல்லட்டுன்னு. பொம்பளை காவல் நிலையத்தை உருவாக்கினவங்க ஜெயலலிதா, போக வேண்டியது தானே, போய் சொல்ல வேண்டியது தானே. கேரியர் போயிடுமா, கேரியர் போயிடுனா அப்புறம் ஒருத்தர் சைக்கிள் மிரிக்கி ஃப்ரெண்டில் கம்பியில் தான் உட்காந்துக்கணும். நீங்கள் வேறு வழியில் கேரியர் இருந்தால் பீடி உட்காந்துக்கலாம், யாரையும் டச் பண்ண வேண்டியதில்லை, கம்பியை பிடிச்சிக்கலாம். இது முக்கோணம் மாதிரி இருக்கும் தெரியுமா, சின்ன பிள்ளைகள் அழைச்சிட்டு போகிற சொன்ன பண்ணி வேறு தப்பாக எடுத்துக்கலாம், இது முக்கோணம் மாதிரி இருக்குப்பா, அதில் உட்காந்துக்கணும். சைக்கிள் ஓட்டுற நம்ம தங்கப்போ வந்து நல்லா அணைச்சி பிடிச்சி ஓட்டுவாங்க, அப்போ அணைச்சி பிடிச்சி தான் ஓட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியாதுக்கு, அப்புறம் இங்கே பட்டுட்டு இங்கே பட்டுட்டு இங்கே பட்டுட்டுன்னா அப்புறம் அது அந்த விளைவுகளை நீங்கள் வாங்கி தாகணும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கேரியர் வேணும் உங்களுக்கு, உங்கள் செட்டில்மெண்ட் வேணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் வேணும், இந்த சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வேணும், எல்லாம் வேணும். ஒரே வைரமுத்து மேட்ரே விட்ருங்க, நான் பேசுகிறேன் தனியாக. இது ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸு, இங்கே ஏதோ ஒரு லேடி ஆர்டிஸ்ட் இல்லை அந்த அந்த தம்பி கேமராமேன் லேடி சார்ஜில் இந்த மேக்கப் மேன் ஏதோ லேடி சார்ஜஸாக இருங்க. சரி, நீங்கள் எல்லாருமே ஆடிஷன் எடுக்க உட்காந்துருங்க. கேஸ்டிங்னு ஒருத்தர் உண்டு, இதுக்கு முன்னாடி தெரியும், பிஆர்ஓக்கு முன்னாடி. நான் ஒரு பிஆர் ஆஃபீஸ், நான் வந்து உங்களுக்கு சினிமா வாய்ப்பு சொல்லிவிடுவேன் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில். எனக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போகணும், ஃபோட்டோஸ் கொடுத்துட்டீங்க, பார்த்தாச்சு ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு, ரைட்டு ஃபோட்டோஸ்னா இந்த மாதிரி கேமராமேன் தம்பி வந்து ஃபோட்டோ எடுப்பார், இங்கே காமிமா, இதை காமி, அதை காமி, இதை காமின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் நடக்கிறது தான் இல்லைன்னு யாரும் மறுக்க கொள்ள முடியாது. வித்தவுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்த டைரக்டர்லாம் இருக்காங்க இங்கே தமிழ் சினிமாவில். இதை நான் சொல்லலை, சகிலா சொன்னாங்க, என் மேலேலாம் கேஸ் போட முடியாது, சகிலா மேலே போட்டாங்க. அப்போ அம்மா டைரக்டருக்கு படுக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு படுக்கணும், ப்ரொடியூசருக்கு படுக்கணும், ப்ரொடியூசரோட பையனுக்கு படுக்கணும், இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. பிஆர்ஓ ஆகிய எனக்கும் படுக்க வேண்டும். ஐயர் சொன்னார்ல, மந்திரம் சொன்னார்ல, கந்தருக்கு சமர்ப்பணே, அதற்கு சமர்ப்பணே, இவருக்கு சமர்ப்பணவே, எல்லாருக்கும் அந்த மனப்பெண் படுத்து, கடைசியாக புரோகதாயராகிய எனக்கும் படுத்து, இந்த கடைசியாக அந்த வேசி மூன்ட்டு அந்த வேசி மூலம் ஒப்படைக்கிறேன்னா தமிழில் மந்திரம் சொல்லி ஒருத்தனை தாலி கட்ட சொல்லு, தாலி கட்ட இடத்துல அடிக்க ஆரம்பிடுவான். மந்திரம் அதான் சொல்லுது, சமஸ்கிருத மந்திரம், சமஸ்கிருத மந்திரம் அதான் சொல்லுது, அதை சொல்லி நம்ம ஓம கொண்டது மட்டும் தாலி கட்டுறோம். தமிழில் மந்திரம் இதுதான் அதுக்கு அர்த்தம், இல்லைன்னு மறுக்க முடியுமா? உண்மைதானே. அதே மாதிரி சொல்கிறாருன்னு வச்சு, ஒரு பிஆர்ஓ எல்லாருக்கும் நீங்கள் சமர்ப்பித்து, பிஆர்ஓயை எனக்கும் நீங்கள் உங்களை சமர்ப்பித்து, உங்கள் உங்களுடைய படுக்கை அறையை எங்களோடு பகிர்ந்த பிறகு உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வழங்கப்படும், இஷ்டம்னா கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாகரிக குடும்பப்பினர் தான் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, நான் தான் வெளிப்படையாக தானே கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒன்றும் இல்லை, செருப்பு கட்டியில் அடிக்க வேண்டிய இல்லை, என் ஆஃபீஸு என்ன எப்படி செருப்பு கட்டி அடிச்சுட்டு வெளில போவேன், பயப்படுவீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அவங்க பயந்துருப்பாங்கள்ல, எப்படி உங்கள் ஆஃபீஸ், என் ஆஃபீஸில் நீங்கள் செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம் சார், அந்த மாதிரி எண்ணத்தில் நான் வரல சார், நான் கலை உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு வந்திருக்கேன், நான் அந்த அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு வேண்டாம், நான் ஒரு பத்து பாத்திரம் கழிச்சோ, ஒரு வீடு தேய்ச்சி குளித்தோ, எங்கேயோ என் திறமைக்கு ஒரு நாடகத்தில் எதுலேயே வாய்ப்பு கிடைக்கும், நான் நடிச்சிக்கிறேன் சார், பரவாயில்ல சார், நன்றின்ட்டு போயிட வேண்டியதா நீங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த டைரக்டர் கூப்பிட்டா, இந்த டைரக்டர் கூப்பிட்டாரு, எல்லாருக்கும் வயசாகிட்டுங்க, அந்த டைரக்டர் நடிகர்கள்லாம் வயசாகிட்டு, அனகொண்டான்னு போட்டால் யார் போட்டால் வருது, விஷால் போட்டால் வருது, அப்புறம் என்ன அது, இது எவ்வளோ பெரிய கேடான கேடாகும், கல்யாணமும் ஆகலை, என்னென்னமோ சைக்கிள்லாம் வந்து சீன் போடுறான் நிறையா கிரிய வேறு, இது கூகுளில் அப்போ இருக்குது, நான் ஒன்றும் தவறான செட் பண்ண சொல்லலை. அப்போ இதெல்லாம் ஏன் அப்படி அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்கள் நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்களோட எதிர்காலம் என்ன வருது, கேரியர் என்ன வருது, கேரியர் செட் ஆகும், 13 பேரோட நான் இதுமாரி போயிட்டேங்குது சீரட்டி சகிலாட்ட, ஆமாம் சகில கேட்குது, நீ ஏமாறுறது உனக்கு தெரியலையா அப்படின்னு, இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிருந்த அப்படி என்ன சினிமாவில் உங்களுக்கு அள்ளிட்டு பெரிய வாய்ப்பு அள்ளி தள்ளிட போகிறான், நீ நடிக்க வந்திருக்க, உன் நடிப்புக்கு தான் கூலி, உன் நடிப்புக்கு தான் கூலி, உண்மையாக படம் எடுக்கிறவன் அவனுக்கு அந்த சிந்தனையே வராது. நான் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சினிமா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, உண்மையாக படம் சிந்தனையே வர கேட்டிருக்கேன், சிந்தனையே வராது சார், நம்ம அடுத்த நாள் என்ன ஷார்ட் வைக்கணும், என்ன ஃப்ரேம் வைக்கணும், நம்ம நாளைக்கு மழை பெஞ்சிடக்கூடாது, நாளைக்கு ப்ரொடக்ஷன் 5 லட்சம் ரூபா செலவாகும், மழை பெஞ்சால் ஷார்ட் எடுக்க முடியாது, திடீர்னு வெயில் ஓவர் ஆகிட்டா ஆக்டரை வச்சு நடிக்க வைக்க முடியாது, ஃபுட்டு சரியானது ஒரு கவலைகளாக இருக்கும் சார், தூக்கம் வராது சார், அப்படி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இயக்குநர்கள், அதெல்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள் தான். ஆனால் இவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, வைரமுத்து ஐயா விஷயத்துக்கு வருவோம், இவர் ஒரு பாடலாசிரியர் தான், இவர் ஒன்றும் இயக்குனர் கிடையாது, இவர் ஒன்றும் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்க போகிறதில்ல, இன்னாரா பாட வைக்கணுங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி உங்கள் கையில் கிடையாது, ஈவன் மியூசிக் டைரக்டர் கையில் கூட இருக்குது. இந்த பாட்டு இப்போ உதாரணத்துக்கு வளையோசை சடுகுடுன்னு ஒரு பாட்டு தெரியுமா, ரன்னு வச்சாரா கமலஹாசன், இந்த பாட்டு வரணுன்னப்போ இளையராஜா என்னங்க இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க கமலஹாசன், நீங்கள் குழப்பத்தை எப்படி இதுக்கு பாட்டு எழுதுறதுன்னு அப்படியே யோசிச்சு யோசிச்சு வளையோசை அப்படின்னு அந்த பாடல் உருவானிச்சான். அப்போ சொன்னாரா, நான் அந்த பாட்டை உருவாக்கிடுறேன் இந்த டியூனுக்கு, ஆனால் லதா மங்கேஷ்கரை தான் பாடம் வைக்கணும், அப்போ தான் அந்த பாட்டை எடுப்படுந்தாங்களாம்,
ரைட், லதா மங்கேஷ்கர் வர பொண்ணு, லதா மங்கேஷ்கர் அங்கேருந்து வர சொல்லி இங்கே பாட வச்சுருக்காங்க. அப்போ என்ன இளையராஜா வந்து அவரை வேற என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாருன்னு சொல்கிறதா? இசை ஞானி, இந்த பாட்டுக்கு பாடினா தான் பாட்டு நல்லாயிருக்கும். அதை முடிவெடுக்கிறது அவங்க அத்தாரிட்டி அவங்க கையில் இருக்குது, டைரக்டர் கையில் இருக்குது, ப்ரொடியூசர் கையில் இருக்குது. ப்ரொடியூசர் ஒத்துக்கலைன்னா எங்கள் அவ்வளோ பெரிய சம்பளத்தை எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இங்கே உள்ள ஆளுங்களை பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இன்ன வரைக்கும் சொல்கிறேன், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த செக்ஸ் பிரச்சனையை யாருமே சொன்னதில்லை. நம்ம அம்மா இருக்காங்க, யார், விதவையாக இருக்காங்க ஜானகி அம்மா. இன்றைக்கும் அந்த குரலுக்கு தான் காசு, அவங்க உடம்புக்கு இல்லை, குரலுக்கு தான் காசு, அந்த வெண்கல குரலுக்கு தான் காசு. விதவை விதவையாகவே இருக்கிறாங்க, சுசிலா இருந்தாங்க படகி, அனுராதா, ஸ்ரீராம், இப்போ எவ்வளோ பேர் சொல்லுங்க, மின்மினி, மின்மினி எல்லாம் சொரலத்தா கேன்சரில் செத்தே போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பாடின வள்ளியில் உள்ள எண்ணுள்ள எண்ணுள்ள சாங் வந்து அப்படி ஒரு பாட்டு. வைரமுத்து சொன்னாரா அந்த சுசிதராட்டை, உங்கள் குரலில் ஒரு காமம் இருக்குது அப்படின்னு. என்ன காமம் இருக்கோ தெரில, ஆம்பளை வயசு பொம்பளை வயசு மிக்சடாக இருக்குது அது வயசு. நீ சொரலதா சொல்கிறீங்களா, அந்த எண்ணுள்ள எண்ணுள்ளேன்னு சாங் இருக்குது, இன்றைக்கும் அந்த பாட்டை போட்டு கேளுங்க. அந்த பிஜிஎம்மோட அது வந்து இளையராஜா இல்லை, ராஜா கார்த்திக்கு போட்டது மியூசிக்கு, அப்படி ஒரு அதில் உண்மையிலே ஒரு காமம், ஒரு காதல், ஒரு ஃபயரிங் காதல் அதில் இருக்குது. அது இருக்குது. இப்போ வந்து பொன்வானும் பன்னீர் தூவுது இந்நேரம், அதில் ஒரு காமம் ஒரு காதல் எல்லாமே இருக்கும். ரோஜாபுரம் கேரளா எண்ணுள்ளே எண்ணுள்ளேன்னு ஒரு சாங் இருக்கும், பைக்கில் போகிற மாதிரியே இருக்கும், அதெல்லாம் ஒரு பாட்டில் இருக்கும். அதை ஒரு 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 இசையமைப்பாளர் அல்லது ஒரு டைரக்டர் அல்லது ஒரு எழுத்தாசிரியர் ஒரு பாடலாசிரியர் சொல்கிறாரு, தப்பு ஒன்றும் இல்லையே, இதில் என்ன தப்பு இருக்குது? சரி வாங்கம்மா வீட்டுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, அந்த அம்மா சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை, நான் பேசுகிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. சரி, அவங்க கிஃப்ட்டு தரேன்னு கூப்பிட்டார் வீட்டுக்கு. இது சுச்சித்ராவோட பாயிண்ட் பண்ணிட்டோம், சின்மையிலேருந்து. ஆமாம், எவ்வளோ அதுதான் சின்மை. ஏன்னா உண்மையிலே சுசித்ரா பாதிக்கப்பட்டிருந்தா சின்மையோட போயிருக்கணும். ஆமாம், சரி, இன்னைக்கு சின்மையை பாதிக்கப்பட்டிருந்தா சுசித்ராவோட போயிருக்கணும்ல. இன்றைக்கி எல்லாம் செவிடாயிட்டாங்களா இல்லை ஊமை ஆயிட்டாங்களா? சுசித்ரா இந்த பக்கம் கற்று கத்துது இல்லைப்பா, நான் புருஷனை கேங்குது, தனுஷை கேங்குது இல்லை. அப்போ உடனே சின்மையும் பக்கத்தில் ஒரு நாட்களை போட்டு என்னைய வைரமுத்து இது மாதிரி பண்ணி விட்டார், வாங்க நம்ம ரெண்டு பேரும் கோ அப்ளிகண்டாக போகலாம்ல, ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாமா? போகக்கூடாது, கண்டிப்பாக போகலாம். அவன் ஏன் போகமாட்டுறாங்க? பாட்டு பார்த்தா அவமானப்படுத்துறதா, பாட்டு அவமானமா இல்லை பார்ப்பனியும் அவமானமா என்னன்னு சொல்லுங்க. பார் வரை நம்ம பிரிச்சு போனேன், அதுக்கு 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 அடுத்த வார்த்தைகளை நம்ம பிரிச்சுக்கணும். சரி ரைட், எப்படி இருந்தோம் வச்சுங்க. சரி, வீட்டுக்கு போனால் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டேன். ரைட், பாட்டி கூட்டிட்டு சந்தோஷம், வெல், கூப்பிடக்குள்ளே எது கூப்பிட்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். சரி, கிஃப்ட்டு தர்றாரு, ரைட்டு போயிட்டீங்க, கிஃப்ட்டு வாங்கிட்டீங்களா? இப்போ உட்காந்துலாம் பேசுது, இந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்பா வேணும் மாதிரியானாமா இப்படி இப்படின்னு என் பாட்டி கேட்டதாக சொல்கிறாரு. சரி, எதாவது கிஃப்ட்டு தர நீங்கள்னா ஷாம்பு பாட்டில் கூட கொடுத்தாரு. அதை உடனே பார்த்தா வைரமுத்தலையை வச்சு இப்படி முடியலாம் வச்சு மீம் கிரியேட்டருக்கா அடித்து நவட்டி அடைஞ்சிடறாங்க, போட்டு வச்சாங்க. சரி, உள்ளே போயிருக்கலாம், ஒரு ஏதோ மைண்டில் பட்டிருக்கலாம், இல்லை எது சம்திங் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு, கொடுத்தாரு அப்படின்றாங்க. அதை கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. அன்னைக்கே வெளியிலேருந்து சொல்லியிருக்கலாம், அன்னைக்கே புகார் கொடுத்துருக்கலாம், இல்லை அவர் கூப்பிட்டப்போ, இல்லை சார் நான் தனிப்பட்ட முறையில் யார் வீட்டுக்கு போகிறதில்ல, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல, நான் யார் வீட்டுக்கு போகிறதில்ல சார், ஸ்டுடியோவோட சரி சார், இல்லை உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் இருக்குள்ள சொல்லுவோம், ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன், வேறு ஏதாவது சினிமா சான்ஸ் இருக்கா, இது தானே பேசணும், நீ போகணும், எங்கள் பாட்டியோட போனப்போ என்ன தப்பு நடந்திருக்க போகுது, ஒரு தப்புக்குமே வேலை கிடையாது அதில். அப்போ அதை நீங்கள் திட்டமிட்டு ஒரு மனிதனை வந்து அவமானப்படுத்துறது தானே நீங்கள் இந்த வார்த்தையை பதிவிடுறீங்க. நீ அவமானப்படுத்துறதோ இல்லை உங்களுக்கான நியாயம் வாங்குறதுக்கு நான் தப்பு சொல்ல, உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் நியாயம் வாங்குகிற போரில் நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும், இந்த எல்லோரும் இருக்கணும். வெறுமனே ஒரு மனிதனையே அவமானப்படுத்துறீங்க, அவர் எவ்வளோ பெரிய எழுத்து, அவர் எழுத்துக்களுக்கு ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லும். அதாவது ஒரு பாடத்தில் வந்து ஒரு பாடத்தில் ரோஜாங்கர் படத்தில் புது வெள்ளை மழை பொழிகிறதுன்னு ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் வந்து லைஃப் கொடுத்தது அந்த படம், அந்த படம் தான் அவர் ஃபஸ்ட்டு வந்தது. அதில் வந்து பெண் இல்லாத ஊரில் ஆண் பூ கேட்பதில்லை, அடுத்தது பொண்ணு பாடுது, பெண் இல்லைன்னா பூவே பூக்க கொடியே பூக்கிறதுலடாங்குது, எப்பேற்பட்ட வரி, ஒரு கவிதை சொல்கிறேன், ஒரு ஒரு பாடலுக்கும் சொல்கிறேன். மார்கழிப்பூவே மார்கழிப்பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஒரு பெண்ணுடைய ஒரு அங்காளைப்பு, எனக்கு இப்படிலாம் ஆசை இருக்குது ஆனால் என்னால் எதுவுமே செஞ்சிக்க முடியல, அதை சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாட்டு இருக்குது ரோஜாவில். ஒரு குழந்தையான ஒரு பருவத்து பெண் மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை, இவ்வளோ ஒரு லிரிக், இதெல்லாம் ஒரு ஒரு வரிகளுமே ஒரு ஒரு ஓவியம் மாதிரி. வெள்ளி மலரே வெள்ளி மலரே, நேற்று வரை நீ எங்கே இருந்தாய்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ஒரு ஒரு பாட்டு அதை பற்றி பேசினாலே கூட நான் டிபேட் பேசுவோம். வைரமுத்துற அனைத்து பாடல்களையும் என்னால் பேச முடியும், ஒரு வரி விடாமல், வரி ஒரு வரி விடாமல் என்னால் சொல்ல முடியும். காதல்னால் அது இப்போ லவ் ஃபீல்னால் எல்லோரும் என்ன சொல்லியிருப்போம், பிணையுது மச்சான், என்னவோ பண்ணுது மச்சான்னு தற்கொலை வரையும் பண்ணிக்கிறான். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் உருளுது அப்படின்னு, இவ்வளோ பெரிய பாலு பாலிபாலு வயிற்றுலேருந்து தொண்டைக்கு அப்படியே உருண்டு போனால் எப்படி இருக்கும்? என்ன விளையாட்டில் சொல்லியிருப்பாரு? என்ன விளையாட்டில்? காதலன்கிற படத்தில் அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு வரி அது. அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். உண்மையிலே அப்படி தவறு நடந்திருந்தால் கூட இத்தனை வருஷம் ஆகிட்டு, இப்போ நீங்கள் சொல்வதனால என்ன லாபம் அடைஞ்சிட போகிறீங்க, இல்லை என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட்ஸ்? இது வைரமுத்தா கேட்டது பணம் வேணுமா, பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, சொல்லுங்கள் சொல்லுங்கள், பேசுவேன். கவி பேரரசர் நானே பேசுகிறேன், ஐயா அந்த பொண்ணுங்கள்லாம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தெரியுது, பேசிடலாம் யான்னு பேசுகிறேன், நானே பேசுகிறேன், அதுக்கான நபர்கள்லாம் இருக்காங்க நம்மள்ட. என்ன வேணும் இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு சொல்லி என்ன ஆக போகுது? இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்களே அவங்க சைட்லேருந்து, தொடர்ந்து நீங்கள் சொல்கிற இதே பதில் தான் எல்லாருமே சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் வந்து நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க, இப்போ இதுக்கு வந்து இது கேட்குறீங்கன்றப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது, இத்தனை வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் அப்போ அப்படி ஒரு தப்பு பண்ணாரா, ஏன் பண்ணிங்கன்னு யாரும் கேட்க மாட்டேறீங்க, ஏன் இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தால் என்ன தானே கேட்குறீங்க, இங்கே ஒரு பெண் அடிமைத்தனத்தை கொண்டாடுறீங்களான்னு ஒரு கேள்வி. பெண் அடிமைத்தனம், பெண் வெங்காயம் தானு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெண் அடிமைத்தனம்லாம் இல்லைங்க, யாருங்க அடிமையாக இருக்கா, பெண் தாங்க முதலமைச்சராக இருந்தாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, அப்போ கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானங்க, தொலைச்சு கட்டியிருப்பாங்க ஜெயலலிதா, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வைரமுத்து, இந்த திமுக டீமே பிடிக்காது அவங்களுக்கு, தொலைச்சு கட்டியிருப்பா, கொடுக்க வேண்டியதானே, அன்றைக்கி எங்கே போனாங்க, அவங்களும் அவங்க இனத்தார் தான், அவங்க கூட கொடுக்க வேண்டியதானே, சும்மாங்க இதெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணுறதுங்க, என்னங்க பெண் அடிமைத்தனம், இப்போ கூட என்ன சொல்கிறேன், நீ ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் எழுதி ஸ்டேஷனில் கொடுக்கணும், கோர்ட்டில் கொடுக்கணும், அதுக்கான வேலைகள் நீங்கள் செய்யவே இல்லையே. எவிடன்ஸ் கேட்டால் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நினைப்பேன், ஒரு பேண்டீன் பேண்டீன் ஷாம்பு நீ பழைய எடிஷனில் போய் வாங்கிட்டு வரணும், புரியுதா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இல்லை யூஸ் பண்ண பாட்டிலாக வச்சுருக்கணும், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாங்க, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸான்னு கேட்டேன், வீடியோ ஆதாரத்தை கோர்ட்டில் எடுத்துக்க முடியாதுன்ட்டு ஆதாரமாக, ஆடியோ அதெல்லாம் கோர்ட்டில் எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க ஆதாரமாக, யார் வேணுமோ யார் வாய்ஸ் பண்ணி பேச முடியும், ஒருத்தர் மாரி ஒருத்தர் மாஃப் பண்ண முடியும், வீடியோவில் கிராப் பண்ண முடியும், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுட்டாங்க, இதெல்லாம் ஆதாரமாக அப்படின்னு, இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, எதை கொண்டாது நீ ஆதாரமாக காமிப்பீங்க, இப்போ அட்லீஸ்ட் உடைய இன்ட்ரோகோஸ் ஆகிருந்தா கூட ரைட்டு, இதெல்லாம் வந்து எதான் சொல்கிறேன், பாட்டியை கூப்பிட்டு பாட்டி இருக்கா முதல்ல, இப்போ வயசு ஆகிருக்கும் அவங்களுக்கு, பாட்டி அவங்களுக்கு பேத்திக்கு ஃபேவராக சொல்லுவாங்க, அதாவது கதிகட்டவன் ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்வும் கலங்கும் உண்டு, யார் வேலை வேணுமோ யார் வேணுமோ குற்றச்சாட்டு சொல்லலாம், கண்ணகி ஒருபோதும் கோவலன் மாதவி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடல பாண்டிய மன்னன்ட்ட, என் புருஷன் திருடம் கிடையாதுன்னு சண்டை போட்டாங்க, ஆமாம் உங்ககிட்ட இருந்த இது சிலம்பு வேறு, என்கிட்ட இருக்கிறது மாணிக்கம், உன்கிட்ட இருக்கிறது முத்துரா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க, சொல்லிட்டு அடிக்கிறாங்க, எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சிலம்பு இருந்தால் இருக்குது, இன்னொரு சிலம்பு ஒன்றுட்டே இருக்குது, என் புருஷன் திருடி வந்ததாக சொன்ன சிலம்பு ஒன்றுட்டே இருக்குது, என்கிட்ட ஒரு சிலம்பு இருக்குது, ரெண்டையும் உடச்சி பார்த்தா ரெண்டு மாணிக்கம் இருக்கிறது, ஆனால் ஓப்பனட்டி உள்ள செல்லு முத்துரா அடி ஆட்றா உடச்சி காட்டுறா, அவன் கோவில் திருடன் கிடையாது தான் ஃபைட் பண்ணாங்க, அதேமாரி ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட், ஒரு அப்பாவி ஏறி திருடன் என்று சொல்லி நீ அவனை வந்து மரண தண்டனை கொடுத்துட்ட, அதுதான் கோ கண்ணகியோட சண்டை, இவங்களாம் கண்ணகிகளா, இவங்களாம் கண்ணகிகளான்னு கேட்டேன், அவர் கோவலனான்னு ஒரு கேள்வி கேட்பாங்களே திரும்ப நிறுவி கோவலனால கேள்வி கேட்டீங்கல்ல, கோவல திருடன் இல்லைன்னு சொல்லி தானே கண்ணகி அரிச்சாங்க மதுரையே, நீங்கள் வைரமுத்து செய்தார் நிறுவி, அதானே இப்போ கேட்குறோம், யூ ப்ரூவ் இட் த கேஸ், ப்ரூவ் பண்ணுங்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க, போய் நடவடிக்கை எடுங்க, காவல்துறை அழைச்சிட்டு போங்க, காவல்துறை கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், பத்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, சின்மையை தெரிச்சு ஓடிச்சு மியூசிக் போட்டாங்க போயிட்டேன், நக்கிட்டேன்னு தெரிச்சு ஓடிச்சு பதில் சொல்லுங்கள், நிரூபிங்க, கொஞ்சம் அப்படி கேஷுவலாக அசிங்கப்படுத்துறீங்க, யாரை பற்றி இவன் பற்றி அவனை பற்றி இவனை பற்றி எல்லோரும் கூப்பிட்டா இவனை கூப்பிட்டா அவனை கூப்பிட்டா, இது இந்த இதே எழுந்துச்சு பார்த்தீங்களா, ஹேமா கமிட்டி, ஆமாம், அதுக்கு பிறகு கிளம்பிட்டாங்க, ஆமாம், மறுபடியும் நீங்கள் சினிமா நடிகையாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றீங்க, எப்படி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் கல்யாணம் மண்டபம் கட்டுறீங்க, ஷாப்பிங் மால் கட்டுறீங்க, வீடு பாய்ஸ் கார்டனில் வாங்குறீங்க, எப்படி இவ்வளோ காசு வருது உங்களுக்கு, எதுக்கு நம்மளும் 20 வருஷமாக இங்கே தான் இருக்கோம், எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசு வருது, நம்மளும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம், ஆனால் எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசு வருது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் சினிமாவில் வாய்ப்புன்னு சொல்லி எவ்வளோ நாளாக ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு எதிராக ஒரே ஒரு கேஸ் போட முடிஞ்சுதா, அவர் தான் பேர் சொல்லி தானே பேசுகிறாரு, ஆமாம், இதில் ஒளிவு மறைவு என்ன, பேர் சொல்லியே தான் பேசுகிறாரு, ஏன் அவர் மேலே உங்களால் கேஸ் போட முடியல, பண்டவாளம் தண்டவாளத்தை நேரிடும், உண்மை அது தான், அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, நான் என்ன சொல்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களை ஒருத்தர் கேட்குறது என்பது அது அவருடைய உரிமை, ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாத உங்களோட உரிமை,
நான் உங்களை கேட்டதுனால நான் தப்பானவன் கிடையாது. ஒரு ஈர்ப்பு தானே இந்த இருக்குது. என்னங்க நல்லா இருக்கேங்க, எங்கே வாங்க நீங்கள் தரீங்களா அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லைங்க அதெல்லாம் தரதெல்லாம் கிடையாதுன்னு எடுத்துகிட்டு போங்க. தந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுமாதிரி என் டவுன் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி கொடுத்துருந்தாமா உன் புளூட்டை தனியாக வச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பொருளாவது என்னது, ரெண்டு மனம் சம்மந்தப்பட்டது, ரெண்டு உள்ளம் சம்மந்தப்பட்டது, ரெண்டு உடல் சம்மந்தப்பட்டது, ரெண்டு மன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. உங்களை யாரும் ரேப் பண்ணல இல்லைங்க. ப்ரொடியூசரு டேரக்டரு சென்று ஹீரோ ஹீரோ எல்லாம் சேர்ந்து மடக்கி வச்சு உங்களை ரேப் பண்ணாங்கன்னா பெரிய தப்பு. பிரத்யுஷான ஒரு நடிகை தமிழில் ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டார். என்னாச்சு அவங்களுக்காக நீங்கள் எத்தனை பேர் போர்க்கொடி தூக்கிருக்கீங்க சொல்லுங்கள். செல்க் சுவிதா மறந்து தூக்கிறீங்க, எத்தனை பேர் போர்க்கொடி தூக்கிருக்கீங்க. விஜய் சித்ராவுக்கு எத்தனை பேர் போர்க்கொடி தூக்கிருக்கீங்க. இதுவும் அதிசயமாக வந்துட்டு பேச ஆரம்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் உயிர் இல்லையா? செல்க்கு தற்கொலை தானே பண்ணிட்டாங்க. விஜய் சித்ரா கேஸில் வந்து அவர் விடுதலையாக ஆகிட்டு இருக்கட்டும். ஹேமந்த் நான் பேர் கூட சொல்லலை, ஹேமந்த் தான் விடுதலை ஆகிட்டார். விடுதலையாக ஆகிட்டு இருக்கட்டும், ஆனாலும் அவங்களுக்காக எத்தனை பேர் போர்க்கொடி தூக்குறீங்க. அவ குடும்பம் தான் தூக்கிட்டு தெரிஞ்சுது. இத்தனைக்கும் அது ஒரு போலீஸ்காரோட மகாது விஜய் சித்ரா. சரி, சாமானியம் விட்டு பொண்ணு கிடையாது. பிரத்யுஷா என்னாச்சு, சும்மா எதுக்கு போராடணுமோ அதை விட்டுட்டு உங்களோட உரிமைக்கு போராடணும், அதை விட்டுட்டு இது எப்படி பண்ணாங்க அதை எப்படி பண்ணாங்க, இது என்ன உங்கள் டிஆர்பி ரேட்டான்னு கேட்குறேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது ஐயா வைரமுத்து அவர்களோட தரப்பு அமைதியாகவே இருக்குது, இது இதுக்கு என்ன காரணம்? இது ரெண்டு விஷயம் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று மௌனம், இன்னொன்று காலம். வைரமுத்தையோட வயசு என்னையா, இப்போ போய் விளக்கம் சொல்லிவிட முடியுமா? இது அப்படி இல்லை, இது அதை வச்சு அப்படி அடுத்த கேள்வி கேட்பீங்க, அடுத்த கேள்வி கேட்பீங்க, பிரச்சனை ஆஃப் ஆகவே ஆகாது. சைலண்ட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியல. சரி, ஆனால் அதை விட்டு கடந்து போகிறது தான் பெட்டர். வைரமுத்தையா போய் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற இடத்துல இல்லை. வைரமுத்தையோட கள்ளிக்காட்டு இதிகாசம் புத்தகம் இருக்குது, போக்கில் வாங்கிட்டு போகும், கண்டிப்பாக வாங்கிட்டு போகும். பேஜுக்கு நீங்கள் அழுவலைன்னா கேளுங்க. இப்போ மகாகவிதை வெளியிட்டிருக்காரு அவர், ஒரு நான் போயிருந்தேன் அந்த புத்தகம் வெளியிட்டு விழாக்கு. முதல்வர் பங்கேற்றிருந்தார், கமலஹாசன் பங்கேற்றிருந்தார், மயில்சாமி அண்ணாத்துறை பங்கேற்றிருந்தார். எந்த லெவலில் அங்கே இருக்கிறாங்க, சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டவரையும் சந்திரனை தொட்டது யார் ஆம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு பாட்டு எழுதினவர் புத்தகம் வெளியிட, சந்திராயில் ராக்கெட் விடுற மயில்சாமி அண்ணாத்துறை அங்கே இருக்க, சூரியன் சந்திரன் என்ற படம் நடித்த கமலஹாசன் அங்கே இருக்க, சூரியனாய் திகழும் தளபதி மு க ஸ்டாலின் அங்கே இருக்க, புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து இவங்களுக்கு அபல் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க நிறையாளரே, சொல்லணும்லண்ணே. சம்டைம்ஸ் என்னதான் இருந்தாலுமே சொல்லிடணும்ல, இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களோட அட்மின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட ஆதரவாளர்கள்னு இருப்பாங்கல்ல. இந்த சொல்கிறோம் அப்புறம்னு தான் பதில், ஆதரவாளர் தான் சொல்லிட்டு பதில் அப்புறம் என்ன இருக்குது? அவங்க தரப்புலேருந்து வந்த பதில் மாதிரி வேணும்ல, அவங்க தரப்புலேருந்து வந்த பதிலெலாம் இண்டியா இல்லை. இவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அடுத்து கமிஷனர் டிஜிபி லெவலில் போங்க, அதுக்கு அவங்க யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. இது திட்டமிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பேச்சாளர்களையும் அவங்கள சார்ந்தவர்களையும் இதை அசிங்கப்படுத்துறது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை சரி, இப்படி வச்சேங்க, இது நல்ல பாயிண்ட். வைரமுத்து 50 லட்சம் ரூபா ஒரு பாட்டுக்கு வாங்கிட்டு பாட்டு எழுதி கொடுக்கல, செக்கு பவுன்ஸ் ஆகிட்டு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லுங்கள், அது ஏற்றுக்குவோம். சரி, அது ஆதாரம் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? இன்னும் சில அறிவாளிகள் கீழே கமெண்ட்டில் வருவாங்க, இதெல்லாம் என்னத்தோட ஆதாரம் வச்சுக்கிட்டு செய்வாங்கன்னு. ஏன் ஆதாரம் இல்லை? எவ்வளோ வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி, வைரமுத்துட்டு நேக்காக பேசி அந்த காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆதாரம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் தானே? பண்ணிக்கலாம், பண்ண முடியாது. அப்புறம் எதுவுமே இல்லை, அப்புறம் உட்காந்துட்டு பெருசாக யூடியூப்பில் உட்காந்து குறை சொல்லிட்டு இருந்தேன் எப்படி? சரி, அது வைரமுத்து மேலே மட்டும்தான் அந்த பொண்ணு குறை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரணக்காரியம் இருக்குது. தான் புருஷனை கே இருந்துச்சு, தனுஷா கே அப்படின்ற தனுஷா கே இருந்துச்சு, அவங்க எல்லாம் ஒரு டீம் இருந்துச்சு, தனுஷா ஆரியா அப்படி அந்த நபர்களே இப்படி சொல்லிச்சு. அப்படி சொல்கிற பொண்ணுகிட்ட போய் நம்ம என்னத்தை தாங்க விளக்கம் சொல்ல முடியும்? நீ என்னை மட்டும் குற்றச்சாட்டை, வைரமுத்தை மட்டும் குற்றச்சாட்டு சொன்னால் வைரமுத்து விளக்கம் சொல்லலாம். டோட்டலாகவே தான் இண்டஸ்ட்ரியே சொல்லிகிட்டு இருக்கேன், அப்புறம் யார்கிட்ட போய் நம்ம விளக்கம் சொல்கிறது? வைரமுத்தையா விளக்கம் கொடுத்துட்டா மறுபடியும் அதுலேருந்து கேள்விகளை எழுப்புவாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பீங்க. போ, ஏதாவது சொல்லிட்டு போ, ஐ டோன்ட் கேர். அப்போ இது வந்து ஒரு சினிமா தாக்குதல் இல்லாமல் அரசியல் ரீதியான தாக்குதல் எடுத்துக்கலாமா? இதை அரசியல் ரீதியான தாக்குதல் டெஃபினட்டாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த சினாரியோ மாதிரி கட்டமைச்சு இதை கிளப்பிடுறது. சின்மையை முதல்ல கிளம்பி வந்தாங்க, இவங்க முதல்ல கிளம்பியா, மற்ற பாடகிகள் ஏன் வரல? உங்கள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் தப்பாக நடக்க முயற்சி பண்ணிப்பாங்கல்ல. அப்போ மற்ற இது ரொம்ப, இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கலாம், மற்ற பாடகிகளையும் நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க. அந்த டைரக்டரை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு, அந்த டைரக்டர் அப்போ அந்த டைரக்ஷனில் அந்த ப்ரொடக்ட் அந்த சினிமா கம்பெனியில் நடித்த எல்லா நடிகையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கிற பொருளாயிடுமா இல்லையா? கண்டிப்பாக. வீடியோங்கிறது ஒரு ஆவணம், ஏதோ விளையாட்டு விஷயம் இல்லை, புத்தகம் மாதிரி எழுதி வச்சுட்டு ஒரு ஆவணம் மாதிரி. நீங்கள் வந்து மற்ற நடிகைகளையும் நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க.
நீ சகிலா உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவங்களே முக்தார் தூக்கி கொண்டு வச்சு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு போட்டு வாங்கி உன்னையும் தம்மா இன்ட்ரிவ் கொடுக்கல விரும்பலன்றதும் எல்லாத்துக்கும் தம்மாவும் பதில் சொல்கிறாங்களே. அப்போ ஒரு கட்டமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் குறை சொல்கிறீங்க, குறை சொல்லலை குற்றம் சொல்கிறீங்க, குறை என்பது வேறு குற்றம் என்பது வேறு, நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க. கேட்டால் ஆதாரம் கேட்டால் இல்லைங்கிறீங்க. முதல்ல இதுமாரி அன்அஃபிஷியல் வீடியோஸ் வந்து டெலிகாஸ்டே பண்ணக்கூடாதுங்க. யார் மேலே வேணுமோ யார் வேணுமோ குறை சொல்ல. பில் கிளின்டனை கடைசாக ஒரு பெண்ணை வச்சு சிகிப்பிடுறாங்க, அந்த பொண்ணோட மியூச்சுவலாக விரும்பி தான் அவரோட இருந்துச்சு. இங்கே எங்கேயும் ரேப்பெல்லாம் நடக்கலை. அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா நீ அட்ஜஸ்ட்மெண்ட் போன, அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது? நான் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், உடனே இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ நடவடிக்கை எடு. நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜட்ஜாக இருப்பேன், ஒரு மாண்புமிகு நீதியரசராக இருப்பேன், அப்போ உட்காந்து சொல்லுவேன் என் மேலே உட்காந்து குற்றத்தை. அப்போ என்னால் பதிலளிக்கிற இடத்துல நான் இருப்பேனா? ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பதில் சொல்கிற இடத்துல நான் இருப்பேனான்னு கேட்டேன். அவர் எம்எல்ஏ ஆகிருப்பேன், எம்பி ஆகிருப்பேன், அப்போ உட்காந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். இதுக்கெல்லாம் இப்போ தப்பு போனால் இப்போ நீ ரியாக்ஷன் பண்ணி வேலையை முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முடிவில் குற்றத்துக்கு வந்துச்சு, என்ன ஆதாரம் வச்சுருக்க போகிறீங்க? உங்கள் ஆடியோ வீடியோ கோர்ட்டில் எடுத்துக்க முடியாது, வேறு என்ன, வேறு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. ஷாம்பு பாட்டில் திட்டு வந்து காமிச்சா ஆதாரமா? ஏன் ஷாம்பு கொடுத்தானே, ஷாம்பு கொடுக்கக்கூடாதா? போகல, ரெண்டு ஸ்டிக் ஷாம்பு இருக்கு எடுத்துகிட்டு போங்க, தள்ள தேய்ச்சி குளிங்க தம்பி, நல்லா தப்பாதுன்னு கேட்குறேன். சொல்லுங்க தப்பா அதை கொடுத்தா இது உண்மைன்ற மாதிரி தானே ஆகிடும். நான் கேட்ட கேள்வியாது, நீங்கள் சாம்பு கொடுத்ததுலாம் ஆதாரம் கிடையாது. சாம்பு பாட்டிலே நீங்கள் தூக்கிட்டு வந்தாலுமே அது கொடுத்தா தப்பான்னு நான் கேட்குறேன். வாடகைக்கு வேறு எதை வேணாலும் கொடுத்துருக்காங்க, எதுக்குமே ஷாம்பு கொடுக்கணும்? இல்லை தள்ள தேய்ச்சி குளிங்க, உங்கள் விருப்பம் தானே. இல்லை எனக்கு புரியலை அது. ஒரு ஆதாரம் இப்போ கேட்குறீங்க வர்றீங்க, நீங்கள் ஒரு பாடகைக்கு நான் பேனா கொடுக்குறேன், பாடகைக்கு பேனா கொடுப்பீங்கன்னு கேட்பீங்களா? பேனா எழுத்தாளன் கொடுக்குறது, என்கிட்ட இருக்கிறது கொடுக்குற, அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் நீங்கள் போனதுக்கு என்ன ஆதாரம்? உங்கள் பாட்டியை தவிர வேறு ஆதாரம் சொல்லுங்கள். வேறு ஆதாரம் உங்ககிட்ட இல்லை, அது இருந்திருந்தால் தான். அப்போ இல்லைன்னா ஆதாரம் இல்லாத தகவல் ஏன் பேசணும்? உங்களோட பார்வையில் இந்த டாக் எப்படி பார்க்குறீங்க? சின்மையை அதுக்கப்புறமா இப்போ வச்சுருக்க சுச்சித்ரா வச்சுருக்க இந்த டாக் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்கள அவங்களே அவமானப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ரெண்டுமே இல்லை. அவங்க பொண்ணு பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசுக்கு வந்துட்டு சுச்சித்ராவுக்கு இல்லை பர்சனல் லைஃப் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஹஸ்பண்டு குழப்படி ஆகிட்டு எல்லாமே போயிட்டு ஒரு பெரிய இரிட்டேட்டிங்கான மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. வெறியாக வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. சின்மையெல்லாம் சைலண்ட் ஆனது காரணம் பல பேர் அவங்க குடும்பத்திலே ஆஃப் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத வெள்ளது, நீ உன்னை கேரியரை ஸ்பாயில் பண்ணுறாரு. சுஜித்ராவுக்குலாம் இன்னும் சான்ஸே இருக்காது சினிமாவில், ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் குரல்லாம் போயிட்டு, அவங்களோட குரல் போயிட்டு, அவங்களோட இயற்கையான அந்த பொலிவு போயிட்டு, ஏன்னா அந்த பிரச்சனை இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா போதும் தம்பி, நீங்கள் டோட்டலாக டெமாலிஷ் ஆகிடுவீங்க, அப்படியே உங்களால் இப்போ ஜெயிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டார்ச்சர் ஆகிடும். ஸோ அந்த நிலையில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னை பொறுத்தவரையிலையும் நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கணும், இது ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ் வேணும், இது ரொம்ப தப்பாகும், அவங்களும் பாவம் தான், நான் அவங்களுக்காகவே பேசுகிறேன். நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கணும் டாக்டர்கிட்ட. நமக்கு சில நாளைக்கு அப்படி இருக்கும், இன்றைக்கி ஃப்ரைடே தானே, நீ ஆக்சுவலாக காலையிலேருந்து நான் வந்து ஒரே விஷயத்தை மனசுக்குள்ளே ப்ரே பண்ணுறது, நீ ப்ரெஷர் ஆகக்கூடாது, ப்ரெஷர் ஆகக்கூடாது. எனக்கு சில நாட்களில் சில மாதிரி கோபமாக இருக்கும், காலையில் எழுந்த சூழ்நிலை, உன் ஜிம்மில் சில கான்ட்ரவர்சி வரும், டைமிங்க்கு எழும்பியிருக்க முடியாது, டைமிங்கு சாப்பிட்ருக்க முடியாது, எல்லாமே திடீர்னு பார்த்தா குளிக்க தண்ணி வராது, ஏதாவது ஒன்றுனாக்கா காலையில் ப்ரெஷர் ஆகிடும், டோட்டலாக அந்த டேவே ஸ்பாயில் ஆகும், தலைகீழாக பெறணும். ஸோ நம்ம ஒரு நாள் நம்ம கான்சியஸ் தேவை, நமக்கு கவுன்சிலிங் தேவைன்னா நம்ம போய் எடுத்துக்கணும், தப்பு கிடையாதுங்க. இதில் இங்கே போட்டு இரிட்டேட்டாக ஏற்று ஏற்றுன்னு போட்டு 1x1x1x இப்போ ஏற்று இந்த வீடியோ பாருங்கள், அவங்க ஒரு வீடியோ தான் பேசினாங்க, அது சம்மந்தம் 100-200 வீடியோ பேசியாச்சு, நானே ஒரு 6-7 வீடியோ பேசிட்டேன். இப்படி போயிட்டே தானே இருக்குது, வெறுவாய்க்கு அவ்வளோ கிடச்சி போட்டு மின்ன மாரி போட்டு மெருகிட்டு. இறுதியாக சொல்கிறேன், பெர்னாட்ஷா சொன்னதை, எரர் இஸ் ஹியூமானிட்டி, தவறு செய்பவன் தான் மனிதன், தவறு செய்பவன் தான் மனிதன், மனிதன் தவறு செய்வான், பெர்னாட்ஷா. நடந்திருக்கலாம், எதுவும் இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கோ ஆமான்னு சொல்கிறதுக்கோ இல்லை, மனிதனே தவறு செய்கிறவன் தான் சொல்கிறார் பெர்னாட்ஷா. மனிதன் சிற்றின்பங்களுக்கு ஆசைப்படுபவன், நமக்கு நம்ம ஒன்றுமோ பெரிய அறிவாற்றவனாக மனிதனெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான மனிதன். அதான் கமலஹாசனோட படத்தில் வச்சுருப்பாங்க, சமுத்திரம் பெரிதா தேன் குளி தேன் துளி பெரிதா, ஒரு திருமூடு தேன் சுட்டு அப்படிங்கிறது பெருசா, சமுத்திரம் கடலை விட பெருசு அது பெருசா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கமலஹாசன், பாடுவார் அது படத்தில். உள்ளத்தில் காயங்கள் மறைத்து வெளியே சிரிக்கிறேன் அதுதான் சாதனைன்னு, எல்லா மனுஷனும் வெளில சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை ஆகிற கவலைகள், 1000 கஷ்டங்கள் எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அதை மறைச்சி வெளில வாழ்கிறோம், அதுதானே சமுதாய வாழ்வியல் நெறிமுறை. வைரமுத்து சார் தப்பாக நடந்தார் சரியாக நடந்தாருங்கிற பேச்சுக்குள்ளே நான் போகலை, அதை இன்று சொல்லுவதனால் யாருக்கு என்ன ஆதாயம்? அன்று சொல்லிட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ரெமெடி எடுத்துருக்கலாம், இன்றைக்கி என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அவர் அவருடைய புகழில் ஒரு சிறு துரும்பை நீங்கள் அசைத்து பார்க்குறீங்க,
அவரோட புகழை குறைக்க பார்க்குறீங்க. அவரோட புகழ் எழுத்தில் இருக்குது, அவரோட புகழ் அவரோட எழுத்தில் இருக்குது, அவரோட ஒழுக்கத்தில் இருக்கிறதில்ல எங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் முடிச்சிடுறேன், மணி ஆகிட்டேன். ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அவர் கொஞ்சம் இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்துச்சு இருக்கும், நல்லா ஃபுட்பால் பிளேயர்த்தது ரொனால்டோவுக்கு பிறகு தான் அனுப்பாங்க. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாரு இங்கிலீஷில், ஃபுட்பால் பிளேயராக தெரியும். ஃபுட்பால் பிளேயராக ரொனால்டோ மேட்சில் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், என்னோடய பர்சனல் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லை பார்க்காதீங்க அவர் போயிட்டே இருந்தார். ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் சொல்கிறாரு, நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு. அந்த இருள் சூழ்ந்த முகத்தை ஏன் நீங்கள் தேடி பார்க்குறீங்க? இருட்டுக்குள்ளே என்ன உண்மை இருந்துட்டு போட்டோம், எனக்கும் இன்னொரு முகம் இருக்குது, உங்களுக்கும் இன்னொரு முகம் இருக்குது, எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்குது, ஏன் அந்த இன்னொரு முகத்துக்குள்ளே போய் நீங்கள் ஜேர்னி ஆகுறீங்க? நல்லா தெரிஞ்ச மூஞ்சி பிரைட் மூஞ்சிலே ட்ராவல் ஆகுது, அதுவே தான் எல்லாருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். நன்றிங்க.